குடும்பம் விருதுகள் 2023ல நம்ம கூட அழகன் ஆர்யா இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். சன் குடும்ப விருதுகள் பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவார்ட்ஸ் ஃபார் தி டிவி செக்ஷன். கண்டிப்பா சன் எல்லாருக்குமே தெரியும், நம்பர் ஒன் சேனல் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் சவுத் இந்தியா. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து மிக பெரிய ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் பிக் பூஸ்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் அண்ட் சன். நீங்கள் சொன்ன மாதிரி சன் குடும்பம் தான், பெரிய ஒரு குடும்பம் தான், அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஏ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் சேனல். சன் குடும்பம் விருதுகள் 2023ல் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறது டைரக்டர், பாடகர், நடிகர், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அருண் ராஜா காமராஜ், வணக்கம். வணக்கம். சன் குடும்ப விருதுகளுக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி சில வார்த்தைகள். இல்லை, இது எவ்ரி இயர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த திருவிழா கோயிலுக்கெல்லாம் போவோம்ல, ஊரில் நடந்த அந்த மாதிரி. விருது வாங்க போகும் அந்த கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விருதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லணுங்கிற ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு டோக்கன் ஆஃப் லவ். ஸோ அந்த உத்வேகம் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும், அடுத்தடுத்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகணும், அடுத்தடுத்த விருதுகள் வாங்கணுன்றதான் என்னோட ஆசை. குடும்ப விருதுகள் 2023ல் நம்ம கூட நம்ம ஃபேவரட்டான ஆக்டர் இருக்காங்க, விக்ரம் பிரபு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கே சார். சார் சொல்லுங்க, சன் குடும்ப விருதுகள் எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாரையும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து இன்னும் பெருமைப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்குன்னு ஒரு விருந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த குடும்பங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்பவுமே நல்ல விஷயம். ஸோ தட்ஸ் இட்ஸ் வெரி கமெண்டபிள் எஃபர்ட். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி நாமினேட் ஆனவங்க, வின் பண்ண போறவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். சன் குடும்ப விருதுகள் 2023ல் நம்ம கூட நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் ஸ்ரீகாந்த் சார் இருக்காங்க. ஹாய் சார், ஹவ் யூ? வெரி ஃபைன். சன் டிவிக்கும் சன் குடும்பம் அவார்ட்ஸ்க்கு வின்னர்ஸ்க்கும் சரி, இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சார் எப்படி ஃபீல் ஆகுது சன் டிவிக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ட், என்ன ஃபீல் ஆகுது? என் முதல் சினிமாவோட முதல் விமர்சனமே சன் டிவி தான் பண்ணது, அண்ட் என்னோட நிறைய படங்களும் சன் டிவி தான் வாங்கியிருந்தது. ஸோ அந்த வகையில் சன் டிவி என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னோட கெரியர்லையும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஒரு பங்களிப்பும் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு. சார் வணக்கம். இந்த சன் குடும்ப விருதுகளில் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். சன் குடும்பம் விருதுகள் பற்றி சொல்லுங்கள் சார். சன் குடும்ப விருதுகள் வந்து எப்பவுமே கிராண்டாக நடக்கிற ஒன்று, நான் நிறையா தடவை இதில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபேமஸ் ஆனால் அது சன் டிவி தான் இல்லையா? ஸோ அதில் வந்து டேலண்டட் ஆர்டிஸ்ட் எப்பவுமே வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சார் விருது பெறப்போகும் கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாங்க, அது ஒரு நாள் பார்த்திபன் சார் தான் சொன்னார், அதுக்கு விருது தான் வந்து கொடுத்தாலும் சந்தோஷம், வாங்கினாலும் சந்தோஷம், கிஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், நல்லா சொல்லியிருந்தார். ஸோ விருது வந்து உண்மையிலேயே வந்து என்கரேஜிங்கான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற கலைஞர்களும் பெரிய பெரிய அவார்டுகளை வாங்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். சன் குடும்பம் விருதுகள் 2023ல் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஜித்தன் ரமேஷ். ஸோ சன் குடும்ப விருதுகள் பற்றி சொல்லுங்கள். சன் குடும்ப விருதுகளில் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் யார் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சன் அப்படின்னா அதோடைய அந்த ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு நவத்துக்கு வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க மெனக்கடுற இது வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும். அது சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், கேடிவியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே வந்து அதே மாதிரி தான். இந்த விருதும் வந்து பாருங்கள், அங்கேருந்து வரும்போது பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டம். சன்னுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு விஷயமுமே அவங்க பண்ணும்போது அதை கிராண்டியராக சொல்லணும், அப்புறம் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவி கனெக்ஷன். அதுதான் சன்னுடைய ரீச், அதுதான். அதனால் வந்து அதில் நான் அதுக்குள்ளே நிறைய ஒரு 3-4 வருஷமாக அதுக்குள்ளே சன்குள்ளே நான் ட்ராவல் பண்ணுறதுனால
ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ மெனக்கெடுவாங்க, அதை எப்படி ரீச் பண்ணணும், அதை எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப சன்கிட்ட பிடிக்கும். சன் குடும்ப விருதுகள் 2023ல் நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. சரவணன் சார், எப்படி இருக்கீங்க? 2023ல் சன் குடும்ப விருதுகள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு சன் டிவியில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இதுதான் நான் வர்றேன். ஓகே, ஆமாம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஹாப்பியோடு தான் நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக. சன் குடும்பம் விருதுகள் 2023ல் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா எலிஃபண்ட் விஸ்பரஸ் புகழ் பெல்லி அம்மா அப்புறம் பொம்மன் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததில். யானையே வந்து அன்பால் அடக்கிறது ஈஸியா இல்ல கணவர் அன்பால் அடக்கிறது ஈஸியா? இவங்களது தொல்லைதான், யானை குட்டி தொல்லைதான், யானை தொல்லைய ஒட்டி வர்றது. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க? குட்டி ஏதாச்சும் ஒரு தோண்டி விட்டுட்டு இருக்கும், இவங்க ஏதாச்சும் போயிடுவாங்க. ஒருத்தி அந்த வேலை இந்த வேலை செய்யும் போது கோவம் வந்து ஐய வத்திட்டு விட்டுருவானா? சரி, இந்த சன் குடும்ப விருதுகள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இல்லை, இங்கே வந்து கூப்பிட்டதுக்கு சன்னி இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த இதில் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் பேசுனதில்லை. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து மேடையில் ஏறி பேசின பழக்கம் இல்லை, நம்ம எப்போவுமே காட்டில் இருந்தாலே பழகி போச்சு. இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம சன் குடும்பத்துக்கு நன்றி சொல்லுவோம்.